ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா டிரைவர்ஸையும் கடுப்பேற்றுற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு எதுவுமே இல்லை, அதுதான் ஸ்பீட் பிரேக்கர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாம் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னன்றதை வாங்க பார்க்கலாம். 1956 அமெரிக்கன் ஃபிசிக்ஸ்டான ஹார்த்தர் ஹார்லி காம்ப்டன் அப்படின்றவர் தான் முதல் ஸ்பீட் பிரேக்கரை கண்டுபிடிக்கிறாரு. இதை இவர் ஏன் கண்டுபிடிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ரோட்டில் அதிவேகமாக வண்டிங்க போகிறத காம்ப்டன் பார்க்குறாரு. இவ்வளோ வேகமாக வண்டிங்க போனால் இதெல்லாம் கண்டிப்பாக விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த வண்டிகளோட வேகத்தை குறைக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு ஸ்பீட் பிரேக்கர்ன்ற ஒரு கான்செப்டே மைண்டில் வருது. இந்த ஸ்பீட் பிரேக்கர் வண்டிகளோட வேகத்தை குறைக்கிறதுனால இதை படிப்படியாக ஒரு நாட்டிலையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. முதல்ல ஸ்பீட் பிரேக்கரை வெறும் கல் மண் கலந்து தான் பயன்படுத்தினாங்க. போக போக தான் ஸ்பீட் பிரேக்கரை தயாரிக்க ஆஸ்பல்ட், கான்கிரீட், ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் போன்ற மெட்டீரியல் வச்சு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் முதல் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பம்ப்ஸ். இந்த ஸ்பீட் பம்ப்ஸை யூஸ் பண்ணி ஒரு வண்டியோட வேகத்தை சுமார் 5 km/h வரைக்கும் குறைக்க முடியும். ஸ்பீட் பம்ப்ஸோட உயரத்தை பார்த்தீங்கன்னா 4-6 inches வரைக்கும் இருக்கும். அதோட அகலம் 1-3 feet வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸை பெரும்பாலும் பார்க்கிங் லாட், ப்ரைவேட் ரோட், ஸ்கூல் காலேஜ் ரோட்டில் பயன்படுத்துவாங்க. பொதுவாக ஸ்பீட் பிரேக்கரோட ரெண்டு நிலையும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டியிருப்பாங்க. இது நிறைய பேர் டூ வீலர் போகிறதுக்கான வழி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நிற்காமல் ட்ரைனேஜ்க்கு கரெக்டாக போய் சேரணுறதுக்காக தான் இப்படி டிசைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்க போகிற டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஹம்ப். நிறைய பேர் ஸ்பீட் பம்ப்பும் ஸ்பீட் ஹம்ப்பும் ஒன்று நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஸ்பீட் ஹம்ப் ஸ்பீட் பம்ப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இதால் ஒரு வண்டியோட வேகத்தை சுமார் 20 km/h வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீட் பம்ப்போட உயரத்தை பார்த்தீங்கன்னா 3-4 inches வரைக்கும் இருக்கும். அதோட அகலம் 10-12 feet வரைக்கும் இருக்கும். இந்த டைப் ஸ்பீட் பிரேக்கர்ஸை மோஸ்ட்லி பப்ளிக் பிளேஸ் அண்ட் கிராஸ் வாக்ஸ் பக்கத்தில் வைப்பாங்க. அதிகமாக வண்டி போகிற இடத்துல இதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எமர்ஜென்சிக்கு போகிற வண்டி நில குழஞ்சி தடுமாற வாய்ப்பு இருக்கிறதால இதை அங்கே பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் குஷன். ஸ்பீட் குஷனை யூஸ்வலாக 1-க்கு மேலே தான் இருக்கும். இந்த டைப் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஓரளவுக்கு இடைவெளி விட்டு தான் வச்சுருப்பாங்க. இது வண்டியோட வேகத்தை படிப்படியாக குறைக்கும். ஆனால் அதே சமயம் எமர்ஜென்சியாக போகிற வெஹிக்கிள்ஸ் அதோட நார்மல் ஸ்பீட்லேயே போகலாம். இந்த ஸ்பீட் குஷனால் அதுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது. ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம பார்க்க போகிற கடைசி டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பீட் பிரேக்கர். இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர் ஒரு விதமான லிக்விட் மெட்டீரியல் வச்சு தான் செய்வாங்க. இது வண்டியோட வேகத்தை வச்சு தான் செயல்படும். சப்போஸ் வண்டி ரொம்ப வேகமாக வந்துச்சுன்னா இது லிக்விட் ஸ்டேட்லேருந்து ஹார்ட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதுவே வண்டி ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் வந்துச்சுன்னா இது லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸ்பெயின் போன்ற நாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர் தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க. நம்ம என்ன தான் வண்டியோட வேகத்தை குறைக்க இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டாலும், ஆஸ்திரேலியா, யூகே போன்ற நாட்டில் நார்மலாக ஏற்படுற ஆக்சிடென்ட் எண்ணிக்கை விட நம்ம நாட்டில் ஸ்பீட் பிரேக்கரால் ஏற்படுற ஆக்சிடென்ட் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோலேருந்து ஸ்பீட் பிரேக்கரை பற்றி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.